யாரையும் இதுல இருக்காதீங்க. அது எதாவது பேர்லாம் சொல்லி எதோ பண்றாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃப் பர்சனல் லைஃபா இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, அவங்கெல்லாம் தனியா நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாத்தின ஒரு ஹீலர் அவங்க. அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்கெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க, அதை யாரும் கெடுக்க முடியாது. தேவையில்லாமல் எல்லாத்தையும் இழுக்காது. வாழ வாழ வீடு, யாரையும் இதில் இழுக்காதீங்க. அது எதாவது பேர்லாம் சொல்லி எதோ பண்ணுறாங்க, அப்படி பண்ணாதீங்க. பர்சனல் லைஃபை பர்சனல் லைஃபாக இருக்க விடுங்க. கெனிஷான்லாம் வந்துட்டு 600 ஸ்டேஜ் ஷோ பாடினவங்க, அவங்கெல்லாம் தனியாக நின்று வந்தவங்க, பல உயிரை காப்பாற்றின ஒரு ஹீலர் அவங்க. அவங்க ஒரு லைசன்ஸ் சைக்காலஜிஸ்ட். அவங்களெல்லாம் அப்படிலாம் இழுக்காதீங்க. நானும் அவங்களும் ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களுடைய நோக்கம். பல பேருக்கு உதவணுன்றது தான். அதை கெடுக்காதீங்க, அதை யாரும் கெடுக்க முடியாது. இந்த டைவர்ஸுங்கிறது நமக்கு ரொம்ப கொஞ்சம் அந்நியப்பட்ட மாதிரி இருக்குது. நம்ம கலாச்சாரத்துக்கு முரணானதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் அது சாதாரணமான விஷயமாக அவங்களுக்கு இருக்குது. நம்ம கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அது கலாச்சாரமே அங்கே தான் நிற்கிது. பிரசாந்த் என்ன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு? தியாகராஜன் ஒரு பெரிய நடிகர், அவருடைய மகன் தானே. அவர் எத்தனை வேணால் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் சார். ஆனால் வந்து ஒரு மரியாதைங்கிற அந்த ஒரு ஒன்று அந்த ஒரு கல்யாணம் முதல் கல்யாணம் பண்ணி அப்படியே வாழக்கூடியவங்க சிவகுமார் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து குறை சொல்ல முடியல. நீங்கள் வேற என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க, செல்ல தட்டி விட்டாருன்னு சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லும்போது நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம்ல. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ரூமில் ரெண்டுத்தையும் தனியாக விடுங்க, இப்போ பிரச்சனை முடிஞ்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போ கல்யாணம் பண்ணும்போதே இவங்க அடுத்து எப்போ டைவர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு கேள்வி மனசில் வச்சுக்கிட்டே கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி ஆயிரும்ல. புரிதலுங்கிறது ரொம்ப முக்கியம் சார். நீ நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். கணவன் வந்து மனைவிக்கு மேலே சந்தேக எண்ணத்தோடு பார்த்தானா வாழவே முடியாது. மனைவி வந்து கணவன் வந்து சந்தேக எண்ணத்தோடு பார்த்தாங்கன்னா வாழவே முடியாது. இவங்க ரெண்டு பேரும் இணைச்சி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடனே அந்த அது அவங்க ரெண்டு பேரும் சகோதரிகள் சகோதர சகோதரிகள்ங்கிற மாதிரி அவர் சொன்னார் சார். சினிமா துறை அதாவது கிராமப்புறங்கள்லேயே நம்ம வந்து இப்போ வந்து எல்லாருமே எல்லாத்துலேயும் நல்லா நெருங்கி பழகிற மாதிரி தான் இப்போ சூழ்நிலைகள் அமையுது. சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, நட்பு ரீதியாக இருந்தாலும் சரி தான். ஒருவேளை அதில் ஏதாவது ஒரு இது இருந்து இல்லைனா ஒன்றுமே இல்லை ஆனால் விவாதிக்காங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிவகார்த்திகனுடைய அவருடைய மனைவிக்கு மனநிலை கண்டிப்பாக பாதிக்குதாங்க. விஜயலட்சுமி கொடுக்குற பேட்டி அதில் உள்ள வீடியோக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மனைவி ஒரு பேசும்போது என்ன சொன்னாங்க, மனைவி இருந்திருந்து நீ இவ்வளவு போய் பார்த்தா அப்படிங்கிற மாதிரி. அது வந்து இவருக்கு மேலே அவங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்காங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஜெயம் ரவி மனைவி தரப்புலன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன கலந்துக்காம அவர் இந்த விவாகரத்து முடிவுங்கிறது என்னோட முடிவு இல்லை, அவர் அவராக தன்னிச்சையாக அதை அறிவிச்சிருக்காரு அப்படின்னு போடுறாங்க, தகவல் வருது. இது எப்படி பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி? ஆமாம், சினிமா துறையில் வந்து இந்த விவாகரத்துங்கிறது வந்து அதிகமாக தான் இருக்குது. அது இல்லைன்னு கிடையாது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரபலமான பெரிய சினிமாவே பிரபலம், அதில் ரொம்ப பெரிய குடும்பம், சூப்பர் ஸ்டார் குடும்பம். அங்கே தனுஷ் ஐஸ்வர்யா அவங்க டைவர்ஸு, அப்போ ஜிவி பிரகாஷ் பெரிய ஒரு மியூசிக் இசையமைப்பாளர் அவர் டைவர்ஸு. இப்படி வரிசையாக சமீபத்தில் தொடர்ந்து பல இது வந்துச்சு. அதில் கடைசியாக வந்தது ஜெயம் ரவி ஆர்த்தி விவாகரத்து. அதாவது பொதுவாக வந்து ரசிகர்கள் வந்து எப்பவுமே வந்து நடிகர்களை ரோல் மாடலாக எடுத்துகிட்ருக்காங்க. ரோல் மாடலாக தான் வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. நம்ம கலாச்சாரம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி தான். நம்ம நாட்டுக்கே தனித்தன்மையே அதுதான். நம்ம வந்து கூட்டு கலாச்சாரம் சொல்லுவோம், ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லுவோம். இந்த டைவர்ஸுங்கிறது நமக்கு ரொம்ப கொஞ்சம் அந்நியப்பட்ட மாதிரி இருக்குது. நம்ம கலாச்சாரத்துக்கு முரணானதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். வெஸ்டர்ன் கலாச்சாரத்தில் அது சாதாரணமான விஷயமாக அவங்களுக்கு இருக்குது. நம்ம கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அது கலாச்சாரமே அங்கே தான் நிற்கிது. ஆனால் இந்த ரோல் மாடல்னு சொல்லக்கூடிய சினிமா துறை சார்ந்த திரைத்துறை சார்ந்த பிரபலங்கள் வந்து இதை கொஞ்சம் அவங்க கவனத்தில் வச்சுக்கிட்டா நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டோம். என்ன வேணால் நீங்கள் ஆகுங்க, நான் வேறு, என் மனைவி வேறு, என் குழந்தை எந்த பக்கம் நிற்கும்? அது என் பக்கம் கொஞ்ச நாள், 6 மாதம் அவங்க பக்கம் 6 மாதம் நின்றுனா அது நல்லா இருக்குமா? அதுக்கு எதிர்காலம் என்னவாக இருக்கும்? வெளியே அமெரிக்கா மாதிரியான முன்னேறிய நாடுகளெல்லாம் வந்து குழந்தைகள் வந்து தவறான வழியில் போகிறதுக்கு காரணமே தாய் தந்தைகள் வந்து டைவர்ஸ் ஆனது தான் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஏன்னா அவங்க அரவணைப்பில் வளர்ந்தால் தானே சரியான ஒரு இதாக இருக்கும். அந்த அடிப்படையில் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, காரணம் எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசணும். இதை வந்துட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், கண் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 1000 தடவை யோசிங்க, இது சரியாக இருக்குமான்னு யோசிங்க. யோசித்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். பெரியவங்க எல்லாம் கலந்து பேசி முடிவு பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ணி வந்துட்டால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறோம் சார். திருப்பி இன்னொரு வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் வாழ போகிறது இல்லை. தனியாக வாழ்ந்தாலும் அது சரியாக இருக்காது.
அது ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்பவே பாதிப்பு தான். அதுக்கு அது பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி தான், சின்ன சாமானிய குடும்பமாக இருந்தாலும் சரி தான், அதுதான் யதார்த்தமான விஷயம். முடிஞ்ச வரைக்கும் அவங்க இதை பேசியிருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னக்கூடிய ஜெயம் ரவியெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல குடும்பமாக தான், நம்ம திரைத்துறையில் எல்லா குடும்பமும் நல்ல குடும்பம் தான், யாரையும் நம்ம கெட்ட குடும்பம்னு சொல்ல போகிறதில்லை. ஆனால் அவங்கெல்லாம் ஒரு இப்போ அவங்க வந்து மோகன் எடிட்டர் மோகனுடைய இதுங்கிறனால அவங்களுடைய வளர்ப்பு அவங்க பாரம்பரியம் ஒன்று இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த பாரம்பரியம்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்கெல்லாம் ஒரு நல்ல எல்லோரும் பெருமைப்படக்கூடிய வகையில் தான் அவங்க இருந்தாங்க. அதுக்குள்ளால் இப்படி ஒரு இது வர்றதுக்கு இதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க ஆர்த்தி வந்து இப்போவும் வந்து அவங்க ஆர்த்தி ரவின்னு தான் இன்னமும் அந்த பேரை பயன்படுத்துகிறாங்க. டைவர்ஸ்னு இவர் அறிவிச்சிட்டாரு, ஆனால் அறிவித்த தகவலே நீங்கள் சொன்ன மாதிரி அது அவங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணால் இவர் சுவிட்ச் ஆஃப் செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கு, அவர் சொல்லு அவங்களுக்காக வேண்டி சுவிச் ஆஃப் பண்ணாரா இல்லை இந்த மற்றவங்கெல்லாம் கேட்பாங்க நல்ல விரும்பிங்கெல்லாம் எதுக்கு பண்ணிங்கன்னு நிறைய உபதேசம் அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்காக வேண்டி சுவிச் ஆஃப் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வெளியே அந்த தகவல் வெளியே காசியுது. அப்போ உங்கள் உட்காந்து பேசலாம். இன்னொன்று அவர் இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தொழிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் ஒன்றாவே வச்சுருந்தார். அவங்க மாமியார் தான் வந்து யார் ஜெயம் ரவி அவர்களுடைய மாமியார் தான் வந்து கால் சீட் முத கொண்டு எல்லாமே கவனித்தாங்க. தப்பு கிடையாது, எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு இதை பண்ணுறதில்ல அங்கே அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் ஏதோ முரண்பாடு வந்து ஏதோ பிரச்சனைக்குரிய ஏதோ வந்திருக்குங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க, நமக்கு எது எப்படின்னு தெரியல. ஆனால் உட்காந்து பேசுகிறது ஒரு மறுபரிசீலனை பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லும்போது வந்து, ஏன்னா எப்படினாலும் அது இவங்க இன்னொரு கலை இப்போ பிரசாந்த் என்ன மாதிரி வாழ்ந்துட்டுருக்காரு, தேகராஜன் ஒரு பெரிய நடிகர், அவருடைய மகன் தானே, அவர் எத்தனை வேணால் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் சார். ஆனால் வந்து ஒரு மரியாதைங்கிற அந்த ஒரு ஒன்று அந்த ஒரு கல்யாணம் முதல் கல்யாணம் பண்ணி அப்படியே வாழக்கூடியவங்க சிவகுமார் இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து குறை சொல்ல முடியலை. நீங்கள் வேறு என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள், செல்லை தட்டி விட்டாருன்னு சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லும்போது நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம நிற்கிறோம்ல, அவரை வந்து யாருமே குறை சொல்லாத இடத்துல நிற்கிறோம்ல, பேச்சியே வராது. இதை மாதிரி எதாவது முரண்பாடு என்ன முரண்பாடு இருந்தாலும் அவங்களுக்குள்ள அதை சரி பண்ணிக்கிறாங்களே. ஒரு குறிப்பிட்ட வயசு வரதான் சார் வரும். இப்போ எனக்கு வயசு 57, நீங்கள் ஒரு 50 வயசு தாண்டி அப்படியெல்லாம் வரும்போது வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாகாது. அதுக்கு சின்ன வயசில் தான் 25 வயசு என்னுடைய புரிதல் என்னுடைய அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த அப்போ தான் அந்த முரண்பாடுகள் 40-45 வயசு ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரு 40-40 இந்த மாதிரிலாம் வரும்போது வர வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அதை கடத்தி விட்டுட்டிங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு வராது. அப்புறம் கடைசியில் உங்களுக்கு ஒரு புரிதமான ஒரு ஃபீல் வந்துடும். நீங்கள் எங்கே வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த மனைவிங்கிற ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துல நீங்கள் வச்சுருப்பீங்க. அது வயசு ஏற ஏற இன்னமும் அது அன்னூன்யமான ஒரு தன்மையில் தான் வயசான பாட்டி தாத்தா அவங்க வயசு நடக்க முடியாட்டாலும் கூட அந்த பாட்டியம்மா வந்து தாத்தாவுக்கு வந்து தாத்தாவுக்கு மேலே உயிராக இருப்பாங்க. தாத்தா அவர் சாப்பிட்டாரான்னு பார்ப்பாங்க. இவங்க சாப்பிட்டாலும் அதுக்கு அப்பவும் கூட அவங்க அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி இவருக்கு அளம்புவதை திட்டி திட்டி தான் இருந்திருப்பாங்க. கிராமத்தில் அப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் வந்து மனைவியை வந்து பெரிய அளவிலலாம் கணவன் அது ஒரு அடிமை மாதிரியான இதில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அடிமை கிடையாது, அது ஏதோ ஒரு வகையில் இருப்பாங்க. இவங்க அதை சந்தோஷமாக ஏற்று தான் வாழ்ந்திருப்பாங்க. அந்த தாத்தாவை வந்து அந்த தாத்தாவுக்கு உயிர் அவங்க தான் இருப்பாங்க. இங்கே யா பேரம் இருக்கட்டு கொள்ளு பேரம் இருக்கட்டு எல்லாம் இருக்கட்டு, ஆனால் அவங்க அந்த அன்னோன்யம்ங்கிறது நிறைய பேர் வந்து நம்ம நிறைய பத்திரிகை செய்திகளை நிறைய பார்த்துருப்போம். அந்த தாத்தா இறந்துருப்பார், அந்த பிரிவு பிரிஞ்ச சில மணி நேரத்தில் அந்த அம்மாவும் இறந்துடும், பாட்டியும் இறந்து போயிருவாங்க. இல்லை பாட்டி இறந்துருப்பாங்க, சில மணி நேரத்தில் அவங்க இறந்துருவாங்க. அதுபோல் அவங்களுக்கு விருப்பப்பட மாட்டாங்க வாழ, அந்த அளவுக்கு அவங்க வாழ்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பண்பாடு, நம்ம கலாச்சாரம், நம்ம நாடு, இந்த மண்ணினுடைய தன்மையாக தான் நான் பார்க்குறேன். அதனால் இவங்க கொஞ்சம் மறுபரிசீலனை செய்தால் சரியாக இருக்கும். ஜிவி பிரகாஷ் கூட வந்து நான் வந்து அப்படி தான் சொல்கிறேன். நீங்கள் கொள்கை ரீதியாக என்ன வேணாலும் நான் அவரை விமர்சனம் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன், அது வேறு. அந்த ஜிவிக்கு பிரகாஷாக இருந்தாலும் சரி தான், மற்ற விஜயபுர ஐஸ்வர்யா தனுஷுவாக இருந்தாலும் சரி தான், நான்லாம் தனுஷுமையெல்லாம் ரொம்ப மரியாதை உண்டு எனக்கு. அது இன்னமும் எனக்கு வந்து அவங்க என்ன உண்மையான அது நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. எது வந்தாலும் அவங்க அதுக்குள்ளால அவங்களுக்கு தெரியும் சார், ஒரு நடிகர் இப்படி தான் இருக்காருன்னு மனைவிக்கு தெரியாதா, மனைவி நம்ம மனைவி இப்படி தான் இருக்காங்கன்னு தெரியாது. அவங்க அதுக்குள்ளால ஒரு உடன்படிக்கைக்கு வர்றதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ திரைத்துறையில் சேர்ந்தவங்க தான் குஷ்பு, அதே திரைத்துறையில் உள்ள ஒரு பெரிய நடிகர், இந்த ஒரு பெரிய டைரக்டர், இப்போ நடிகர் பெரிய நடிகர் தான் சுந்தர்சி. எதுவும் சலசலப்பு கூட சொல்லலையே. அவங்க ரெண்டு பேரும் நல்லா தானே வாழ்ந்துட்டு போகிறாங்க, பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகளும் அதே மாதிரி வாழ்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். அவங்க வந்து இதை இப்போவும் நான் சொல்கிறேன், அவங்க மறுபரிசீலனை பண்ணுனா உட்காந்து பேசுனா சரியாயிரும் சார்.